ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரேட் 10 சிபிஎஸ்இ சயின்ஸோட ரிவைஸ்டு சிலபஸ் பார்க்க போகிறோம். பேஜ் வைஸில் எதெல்லாம் டெலீட்டட், எதெல்லாம் வந்து போர்ஷன்ஸில் இன்க்ளூடட் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கு போகலாம். சாப்டர் 1 பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வரும். இதில் எந்த டாப்பிக்குமே வந்து அவங்க டெலீட் பண்ணவே இல்லை. கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இதில் இருக்க ஃபுல் டாப்பிக்கும் வந்து நமக்கு இப்போ கிரேட் 10 வந்து டேர்ம் 1 உள்ள லெசன்ஸ். ஸோ இந்த லெசன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டீகம்போசிஷன் என்னென்ன டைப்ஸோ, டீகம்போசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே வரும். இதில் இருக்க எல்லா கான்செப்டுமே பார்த்திங்கன்னா டாபிக் கண்டென்ட் வந்து டெலிட்டில் கொண்டு வரல, எல்லாமே ஃபுல் லெசன்ஸும் வந்து டேர்ம் 1 வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் லெசன்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் வரும். அதே மாதிரி செகண்ட் லெசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ், இதுலேயுமே டெலிட்டட் போர்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு வந்து இதில் உண்டு. அதாவது ஆசிட் பேஸ் எப்படி வந்து மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து ஹவு டு மெட்டல்ஸ் கார்பானிக் அண்ட் ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ், எல்லா டாப்பிக்குமே எல்லா கண்டென்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ்ன்னு கேட்குறதுனால இதில் நீங்கள் எல்லாமே லைன் பை லைன் எல்லா ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்ஸ் 2 சாப்டர்லையுமே டெலீட்டட் எதுவுமே கிடையாது, ஃபுல் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு டேர்ம் 1 கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆசிட்ஸ் அண்ட் த பேசிஸ் சால்ட்டு எதில் ரியாக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ஹவு மோர் அபவுட் த சால்ட்டு, சால்ட் பற்றி, அது ஹவு டு ரியாக்ட் வித் த சால்ட் எல்லாமே இதில் உண்டு. ஸோ இதில் டெலிட்டட் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பட் ஆனால் சாப்டர் 3 டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருக்குது. இந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 37 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது உண்டு நான் மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே இன்க்ளூடட் தான், இதில் எதுவுமே டிலீட் பண்ணல. ஸோ 37, 38, 39, 41, 42 இது எல்லாமே உண்டு உங்களுக்கு, ஹவு டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரியாக்ட். ஸோ இதுவுமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இதில் எதுவுமே டிலீட்டட் போர்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் த மெட்டல்ஸ் இதுலேருந்து தான் கிடையாது. ஸோ பேஜ் நம்பர் 37 48 வரைக்கும் உண்டு. பட் 49 பார்த்திங்கன்னா இந்த அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இதுலேருந்து 49 உங்களுக்கு அந்த சாப்டர் ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ண தேவையில்ல, ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் அப் டு 48, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட்ஸ் வரைக்கும் மட்டும் படித்தா போதும். மீதி இருக்க அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் 49 ரிமைனிங் ஆட் த எவால்யூஷன் பார்ட் வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்ல, அது எல்லாமே வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் எது டெலிட்டட் எது இருக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸுங்கிறதுனால நீங்கள் லைன் பை லைன் கண்டிப்பாக படிக்கணும். எந்த பார்ட்லேருந்து வேணால் அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லைஃப் ப்ராசஸ் லெசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து எதுவுமே டெலிட்டட் போர்ஷன்ஸ் கிடையாது. நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே உண்டு, பேஜ் நம்பர் 93-111 வரைக்கும். ஸோ இதில் ஒரு டாபிக் கூட அவங்க வந்து டெலீட் பண்ணவே இல்லை. ஸோ டைஜஷன், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே அதனோட பேசிக் கான்செப்ட்ஸாக இருக்கும். ரெஸ்பிரேஷன், ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஹியூமன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ், ஸோ அப் டு எக்ஸ்க்ரீஷன்ஸ் அப் டு பேஜ் நம்பர் 111 வரைக்கும் இது எல்லா கான்செப்டும் உண்டு, டெலிட்டட் போர்ஷன்ஸ் இதில் கிடையாது. அடுத்த சாப்டர் 10 பார்த்திங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன்ஸ் லெசன்ஸ்லேயும் எந்த டெலிட்டட் போர்ஷன்ஸும் கிடையாது, ஃபுல் டாபிக் தான் வரும். இது பிளேன், கான்கேவ் மிரர்ஸ், கான்வெக்ஸ் மிரர், லென்ஸ் ஃபார்முலா, மிரர் ஃபார்முலா. ஸோ லென்ஸ் ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா டிரைவேஷன்ஸ் மட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, மற்றபடி இதனுடைய ஃபார்முலாஸ் இதெல்லாமே எல்லாமே இன்க்ளூடட் தான், இதில் எதுவுமே வந்து அவங்க வந்து டெலீட் பண்ணலை. ஸோ லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன்ஸ் லெசன்ஸ் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டடாக வரும். ஸோ இமேஜஸ், ரே டயக்ராம், எவ்ரி திங் வில் பி இன்க்ளூடட் இன் தி டேர்ம் 1.
ஸோ இதில் இருக்க எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா ரீட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஹியூமன் ஐ அந்த கலர்ஃபுல் வேர்ல்ட் லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் நம்பர் 187. ஸோ உங்களுக்கு வந்து இதில் சில டாபிக் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 187 ஹியூமன் ஐலாம் கிடையாது, அதெல்லாம் டெலீட்டட் போர்ஷன்ஸில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 191, அதாவது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் தி லைட் த்ரூ எ ப்ரிசம், அதுலேருந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் ப்ராக்டிக்கல் இருக்குது ஆஸ் வெல் அஸ் தியோரி, ரெண்டுமே இதில் வந்து இன்க்ளூடட் இருக்குது. ஸோ இதில் வந்து அப் டு 191லேருந்து 197 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ஐ மட்டும்தான் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். இந்த டேர்ம் ஒன்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சாப்டர் இன்க்ளூடட் ஆகும்னா சாப்டர் 1, 2, 3 மட்டும் சம் டாபிக் வந்து டிலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்டர் 6, 10 and 11 அதே மாதிரி 11th சில டாபிக்ஸ் மட்டும் டிலீட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யூர் வாட்சிங். இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேர்ம் 1 டேர்ம் 2 காமன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.